哎，麻将完了完了完了！麻将，哎呀，八十得了，完了完了完了！麻将都完蛋了，不不不不，麻将死了哇！செயின்டாக்கு சொன்னா என்னடா பண்ணினுக்குறா? செயின் டைட்டர் இது வரமாட்டேன் நான் என்ன பண்றது? இனிமே இந்த மாதிரி கூப்பிடாரு அப்பா. டேய், அப்ப மாசம் மாசம் ஊருக்கு எப்படி பணம் அனுப்புறேன் பாக்குறேன்டா. இனிமேல் என்னடா சும்மா சண்டை போட்டுருக்கீங்க? ஒரு ஏரியா இன்னொரு ஏரியா, வா அடுத்த ஏரியா போய் விடுறேன், ஒழுங்கா போய் செயின் அடிங்க வாங்க. ஆனா ஒண்ணுடா, எப்ப மாட்டோம் தெரியல, வா போ. கண்டிப்பா மாட்டுவீங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க மாட்டிதானே ஆகணும். யாரா நீ? என்ன சொல்ற? யார் மாட்டுவா? ஒன்றும் பயிட வேணாம், நான் உங்களை ரெண்டெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் என்ன படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், இப்போ கூட நீங்கள் எல்லாம் சேஞ்ச் சார்ஜிங் பண்ணிட்டு வரதும் எனக்கு தெரியும். யாரா நீ? எங்களுக்கு தான் ஃபாலோ பண்ணுற, எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் ஓகேனா என் கூட வாங்க. படித்த பசங்களாக இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் படிப்புக்கேற்ற வேலை, நல்ல சம்பளம். என் பாஸ் சொல்லி நான் வாங்கி தரேன். என்ன, உங்கள் எல்லாருக்கும் ஓகேவா? வேலையா? என்ன வேலை? யார் உங்கள் பாஸு? ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை. இந்த அயன்படம் எல்லாரும் பார்த்துருக்கீங்களே, அதே தான், இட்ஸ் அ ஸ்மக்லிங். ஆனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சப்போஸ் போலீஸ் கேஸ் அந்த மாதிரி எதுவும் ஆச்சுன்னா கூட நாங்கள் பார்த்துப்போம். அதுக்கான ஆள் பணமோ பண பலமோ எங்ககிட்ட இருக்கு. எங்களுக்கு தேவை உங்களை மாதிரி நல்லா படித்த பசங்க. ஐயா, அந்த மாதிரி வரலாம் எங்களுக்கு வேணும். ஏய், ஒரு நிமிஷம்ரா பாஸ், ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறோம். இதே மாதிரி பண்ணிட்டுனோ கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவோம். நீ சக்லிங்லாம் பயிட தேவையில்ல, அவன் தான் சொல்கிறான்ல மாட்டினா கூட ஆள் இருக்குன்னு. ஸோ அதனால நீங்கள் எனக்காக இதை பண்ணுங்கள், நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன, ஓகேவா? ஓகே சரிடா. ஜி, இப்போ நாங்கள் யாரை மீட் பண்ணோம்? சவுண்ட்ஸ் குட், உங்களுக்கு நான் சொல்கிறதில் மீட் பண்ணலாம். அவள் தான் மச்சான், அப்புறம் என்ன, நம்ம வாழ்க்கை ஒவ்வொன்று மாறப்போகுது. பாய்ஸ் கம் அப். என்னடா பாசம் நானுங்க, வீடு இப்படி இருக்கு? இது அவர் வீடு இல்லை, அவர் டிரைவர் வீடு. தீபக், வாடா. நம்ம நெக்ஸ்ட் டீலுக்கு பசங்களை கேட்டிருந்தானே, என்னாச்சு? நல்லா பிஇ படித்த பசங்களே மாட்டியிருக்காங்க. வாவ், சவுண்ட்ஸ் கூல், போய் வர சொல்லு. பாய்ஸ் வாங்க. என்ன எல்லாம் ஃபார்மல்ஸில் வந்திருக்கீங்க? இல்லை சார், உங்களை பார்த்தப்போ தான் வேலை கிடைக்கணும்னு அவர் சொன்னார், அதான் பார்த்து. பின்னாடி போ. என் பக்கத்தில் யார் நிற்கணும், யார் உட்காரணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும். இப்போ தான் வந்தீங்க, அதுக்குள்ளே பக்கத்துலலாம் வர. நான் வந்துட்டேன், இந்த வேலைக்கு ஏமாட்டே இருக்கான், வேலைக்கு ஆக மாட்டேன். கேமா? உங்களுக்கு வேணால் இது ஒரு சாதாரணமான கேமாக இருக்கலாம், பட் என் பிஸ்னஸை நடத்துகிறது இந்த சிஓசியில் தாண்டா. நினைக்கிறேன் நீங்கள் மட்டும் ஆளுங்கள்ல, அண்ட் ஸ்மக்லிங் மட்டும் இட்ஸ் நாட் மை பிஸ்னஸ். ரவுடிசம் அண்ட் பல இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க, நம்மளை இது வரைக்கும் எந்த போலீஸாக அது பிடிச்சிருக்கா? நோ. லீகல் மட்டும் பண்ணால் இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இல்லீகல் நிறையா பண்ணணும், லீகல் கம்மியாக பண்ணணும். இல்லீகல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒன்றும் தெரியாது. ஹேய், யாரும் பயப்படாதீங்க, நீங்கள் எல்லாரும் வந்து விக்டர் பண்ணுற லீகல் டீலில் தான் இருக்க போகிறீங்க. ஓகே, இந்த கேம் எப்படி சார் உங்கள் வாழ்க்கையே மாற்றுச்சு? நானும் என் தம்பியும் எங்கள் அப்பா அம்மா விட்டு போனதுக்கப்புறமா எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு தெரியாமல் ரோடு ரோடாக சுற்றிட்டு இருக்கோம். அப்போ அந்த டைமில் வி ஜஸ்ட் ஜாயின் வித் அ கேங்ஸ்டர், அங்கே தான் சில பல விஷயம் கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு வேறு பொழப்பு தெரியல, சின்ன சின்ன விஷயம் இந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டோம். பேராசை இருக்குல்ல, இந்த பேராசைனால ஒரு நாள் எங்கள் பாஸ் கிட்ட இருந்து 2 கோடி ரூபாய் திருட பார்த்தோம். எங்கள் பாஸ் நல்லா தூங்கிட்டு இருந்தார்,
தப்பிச்சிடலாம் நினைச்சோம், பட் மாட்டிக்கிட்டோம். இங்க வச்சான் கண்ணை, செத்துருவா நினைச்சேன், பட் என் தம்பி டேவிட் என் உயிரை காப்பாற்றும். அவனால தான் நான் இப்ப இங்க நின்றுட்டு இருக்கேன். அப்போ இருந்து ஒன்னா டீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பத்தில் எனக்கும் என் தம்பிக்கும் சின்ன சின்ன டீல்ஸாக தான்டா மாட்டுச்சு. அதை வச்சு எதுவுமே பண்ண முடியல. பட் போக 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 தான் வி காட் லாட் அண்ட் லாட் ஆஃப் டீல்ஸ். ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக எதுவுமே பண்ண முடியல. அப்போ தான் ஃப்ரீ டைமில் இந்த சிஓசி விளையாட ஆரம்பிச்சு. ஒரு விஷயம் அதில் கற்றுக்கிட்டேன். கோடி கோடியாக பணம், தங்கம் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்க என்ன மாதிரி பேராசை பிடிச்ச மிருகத்துக்கிட்ட இருந்து அவங்க அங்கே இல்லாத நேரத்தில் போய் நம்ம கொண்டு வந்து நம்ம சொத்தை சேர்க்கணும். அப்படி எடுத்துட்டு வந்த சொத்தை பாதுகாக்க வி நீட் அ ஸ்ட்ராட்டஜி கால் ஷீல்ட். என்கிட்ட இருக்க என்னோட பெரிய ஷீல்ட் என் தம்பி டேவிட்டா அண்ட் மை கேங் தீபக். அந்த கேங்குள்ள தான் இப்போ நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்க. வி ஆர் கோன் டு அ லீகல் பிஸ்னஸ் நவ். கோல் பிஸ்கெட் சிறிட போகிறோம். ஸோ பி ரெடி ஃபார் தேட். ஏன் சார், அந்த கோல் பிஸ்கெட் உங்கள் தம்பியை வச்சு டீல் பண்ணலாமே. தம்பி, சில நேரத்தில் எங்கள் முகத்தை சில பேர்கிட்ட இருந்து மறைக்க வேண்டியது இருக்கும். அதுதான் எங்களுக்கு நல்லது. ஒருத்தன் வளர்ந்தா கண்டிப்பாக அவனுக்கு நிறைய எதிரிங்க இருப்பாங்க. இப்போ கூட நடக்க இருக்க ஸ்மக்லிங் அந்த ஏரியாவில் நடக்க வேணாம். அந்த ஏரியா ஸ்மக்லர்கிட்ட டீல் பேசியிருக்கேன். சத்தியத்தெல்லாம் பார்த்தா தொழில் பண்ண முடியாதுப்பா. அதுக்காக தான் இப்போ உங்களை அனுப்புகிறாங்க. டோன்ட் வொரி பாய்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு 30% சார் இருக்கு. ஓகே, கண்டிப்பாக பண்ணுறோம் சார். இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணோம்? என்ன சார் இது? இதை கொண்டு போய் நான் சொல்கிற ஆள்கிட்ட கொடு. அவர் ஒரு கோல்டு பேக் தருவார். எல்லாம் பேசி வச்சாச்சு, காசும் கொடுத்தாச்சு. ஸோ பி கேர்ஃபுல், பிரிங் இட் சேஃப்லி. ஓகே சார், எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரல சார். நீங்கள் கால் பண்ணி சொல்லிட்டீங்களா? சீக்கிரம் வளர்ந்ததால் என்னையும் என் தம்பி நம்பரையும் ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபோன் கால்ஸில் டீல் பண்ணுறது சேஃப் கிடையாது. தீபக் உங்கள் மொபைலில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியிருப்பான் ஐ பிலீவ். வீட்டுக்கு போய் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஆடுங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். நத்திங் டு சே மோர். நாளைக்கு கோல்டோட பார்க்கலாம். ஓகே ஓகே மச்சான், தீபக் இப்போ கால் பண்ணண்டா. இங்கே இருக்க ஒரு ஒரு கார்லேயும் ஒரு ஒரு டீலிங் நடக்குமா? விக்டருக்கு டீலிங் நடக்கிற ஏரியா இதுதான். ஒரு ஒரு கார்லேயும் ஒரு ஒரு டீலிங் நடக்கும் போல இருக்கு. அவன் எனக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டான், கார் நம்பரும் சொல்லிட்டான். மச்சான், அங்கே தீர்த்து பாடுறா. இந்த காராடா? ஏய் மச்சான், இந்த கார் தானே அவன் சொன்னான். எது கொண்டு இருக்க க்ளூவை பாரு. அவன் கொடுத்த க்ளூவில் பாரு. ஏய் இந்த காராக தானே இருக்கும். இதாக தாண்டா இருக்கும். வா பார்ப்போம் சார். சார், விக்டர் அனுப்பிச்சாரு. பேரில் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அது என்ன சார், அவரும் இந்த கேம் தான் ஆடுறாரு, நீங்களும் இந்த கேம் தான் ஆடுறீங்க, அப்படி என்ன இருக்குது இந்த கேமில்? இதில் டீல் நடத்துறீங்க, அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லைப்பா. நீ யார், நீ யாரோட ஆள், எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ சொல்கிறேன் பேர். சிஓசி கேம்குள்ளே போயிட்டு கீழே இருக்க இந்த கோடை இந்த சர்ச் கிளானில் டைப் பண்ணிவிட்டு சர்ச்னு கொடுத்தா ஒரு கிளான் காமிக்கும். அந்த கிளான் நேம் பார்த்தா தெரிஞ்சிடும் நீ யாரோட ஆளுன்னு. கிளான் சாட்டில் தான் நாங்கள் டீலிங் எல்லாத்தையுமே பேசுவோம். கிளான் மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் அவங்க ஆளுங்களோட பேர் இருக்கும். விக்டர் தான் உங்களை அனுப்பி வச்சாரா? ஆமாம் சார். வெங்கட் யார்? ஆமாம் சார். அருண் பவி? ஆ இவங்க தான். என்ன சார், பெரிய கோல்டு டீல்லாம் சொன்னீங்க, பேக்கில் தெரியுங்க. இந்த மாதிரி பொருள்லாம் கொண்டு போகும்போது செம்ம சேஃபாக போகணும், சேஃபாக கொண்டு போய் சேர்க்கணும். நாங்கள் கொடுக்குற கோல்டை சூட் கேஸ்லாம் கொடுத்தா போலீஸ் மடக்கிடுவாங்க. அதான் பேக்கில் கொடுத்து டீல் பண்ணுறோம்.
மச்சாண்டி தோத்துறாங்கடா, ஓடுறா ஓடுறா ஓடுறா. அட பாவி, பேக்கே தம்பி பார்க்கல, அதுக்குள்ள இப்படி தோத்துறானுங்களே. ஓடுறா ஓடுறா ஓடுறா, சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா. சார் என்ன சார் இந்த பேக்கு எப்படி துரத்துறாங்க? நல்ல வேலை சார் நீங்களே வந்தீங்க சார். எத்தனை பேர் சார் துரத்துறாங்க இந்த பேக்கு? நம்ம பார்டருக்குள்ள வந்துட்டீங்க. ஒரு சின்ன லேண்ட் மாஃபியா விஷயம் அந்த பக்கம் வந்தா, ஜஸ்ட் ஃபாலோ மீ. இதுதானா என் தம்பிக்கு கிஃப்ட் பண்ண போறோம் லேண்ட். ஒருத்தன் தரமாட்டேன்னா தட்டி வாங்கிட்டேன். Here he comes. சார் சார் இவர் அவர் விக்டர். வா, இந்த லேண்ட் எல்லாமே உனக்கு தான் விக்டர். குட் சார். அப்ப இதுல உங்களுக்கு முன்னாடியே டேவிட் வந்து அந்த டீலை முடிச்சுட்டு போயிட்டான். உங்களுக்கு கொடுத்த தங்க கட்டி இல்லை, செங்கல் கட்டி. என்ன விக்டர் சொல்லையா? எடுத்த உடனே கோல்ட் பிஸ்கட் டீல் வேணும், அதில் 30% ஷேர் வேணும். காமெடி பண்ணிட்டு பி இல்லை, அதான் காசு சம்பாதிக்க ஆசைப்படுறாங்க. டக்குன்னு பெரிய ஆள் ஆகணும் போல. குட் ஒர்க் பாய்ஸ். நானும் நிறைய பேரை ஒர்க்குக்கு ஜாயின் பண்ண வச்சுருக்கேன், பட் நீங்கள் டிஃப்ரெண்டாக தான் இருக்கீங்க. அத்தனை பேர் உங்களை துரத்தியும் விட்டு கொடுக்காம, பேக்குள்ள என்ன இருக்கணும் பார்க்காம அடி வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. கொண்டு போகணுன்ற ஆசை பேராசை இல்லை இல்லை என்ன மாதிரி. ஐ லைக் யுவர் ஆட்டிடியூட். நாளைக்கு வந்துடுங்க, யூ காட் அ ஒர்க் டு டூ. ஓகே, யூஆர் அப்பாயிண்டட். என்னது நாளைக்கு டீலா? போயா, கஷ்டப்பட்டு ஒரு எத்துக்கு போவோமா? 10 பேர் அடிப்பானுங்களாம், கோல்டு பிஸ்கட் எத்துன்னு வருமா? ஆனால் இங்கே வந்து பார்த்தா கோல்டு பிஸ்கட் இல்லையா, மணல் முட்டியா. இதையா நாங்கள் கஷ்டப்பட்டு எத்துன்னு வந்தோம்? இது நாளைக்கு வரடிலாம். போயா, அன்றைக்கே நான் கும்பிடு போட்டு போயிட்டு இருப்பேன். நீ தான் வர சொன்ன என்ன வாடா போலாம் பா. நாளைக்கு ஏதோ ஒரு டீல் இருக்கான், போ போய் பல்ப் வாங்கிடுவா. உங்களை நம்பி தானே சார் இவ்வளோ ரிஸ்க்கான வேலையில் இருக்கணும். கடைசியில் ஒரு கல்லை பேக்கில் வச்சு எங்களை அலைய விட்டு இப்படி பண்ணிட்டீங்களே சார். நாங்களே பாட்டினு ஏதோ காசுக்காக செயின் அறுத்துக்கிட்டு சின்ன சின்ன தப்பு பண்ணி சுற்றுங்க சார். உங்களை கூட டீல் வச்சு ஏதோ பெரிய காசு பார்க்கலான் தான் உங்கள் கூட டீல் வச்சோம். ஆனால் எங்களே இப்படி ஏமாத்திட்டீங்களே சார். என் கூடவே இருப்பானுங்க சார், இப்போ என்னை விட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் தான் இன்னும் இன்ஜினியர்ஸ் ஏமாத்துவீங்கன்னு எனக்கு தெரில சார். Venkat, I like your team. Cool attitude. நாளைக்கு பாய்ஸ் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வா. You have a better work to do, man. See you. Okay? பேக் கார்ல வச்சுட்டு காரை வீட்டில் விட்டுடு. நான் டேவிடோட லேண்ட் பார்க்க போறேன். இப்போ அவன் வருவான், நாளைக்கு டீல் பண்ணலாம்னு கூப்பிடுவான் பாரு. ஐயா, நான் போக மாட்டேன்டாப்பா. சா கோமா இருக்கீங்களா?
டேய் பதில் சொல்லுங்கடா. டேய் அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு என்னடா தெரியும், நம்மளாம் செட்டில் ஆகணும் தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். டேய் புரிஞ்சுக்கோங்கடா ப்ளீஸ்டா. என்னடா நீங்களே இப்படி பண்ணுறீங்க மச்சான். விக்டர் கால் பண்ணுறான்டா. ஹலோ. டேய் என்கிட்ட இருந்தே கோல்டு அடிச்சிட்டிங்களா? என்ன சார் பேசுகிறீங்க, எனக்கு எதுவும் புரியலையே. நாங்கள் என்ன பண்ணோம்? ஃபக், என்கிட்டயே உங்கள் விளையாட்டை காட்டுறீங்களாடா. டேய் என்ன பண்ண? சார் விக்டர் ஏதோ இவனு கால் பண்ணி ஏதோ கேட்டுட்டு இருக்காரு. உங்களை பார்த்தோன்னு சிரிக்கனே சார் ஆச்சு. சார் என்ன சார் மொத்த கோல்டு இதுக்குள்ள இருக்கு? விட்டுருவானா? அன்னைக்கு விக்டர் வீட்டுல இருந்து வந்துட்டு அப்புறம் ஈவினிங் எதாச்சும் தீபக பார்த்தேன் சார். விக்டர் எடுத்த உடனே இவ்வளவு பெரிய டீல் தராரு நம்பலாமான்னு கேட்டேன். அப்பதான் ஒரு விஷயம் சொன்னாரு, விக்டருக்கு மற்றவங்கள பற்றி கவலை இல்லை, அவர் தம்பி தான் முக்கியம்னு சொன்னார் சார். அப்போ அவர் எங்களுக்கு கேம்ஸ் காட்டுற மாதிரி இருந்தால் அவர்கிட்ட இருந்தால் அந்த கோல்டு அடிச்சு கொடுங்க, நம்ம 50-50 எடுத்துக்கலான்னு சொன்னோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா லிங்க்கும் தெரியும், நம்மளே டீல் பண்ணுவோம், பண்ணுற எல்லா டீல்லையும் 50-50 சொன்னேன். அவரும் ஒத்துக்கினார். பண்ணலாம். எனக்கு இங்கே இருக்க எல்லா டீலர்ஸோட லிங்க்கும் இருக்குது, ஆனால் விக்டர் சொன்ன டீலை விட வெங்கட் சொன்ன அந்த 50-50 டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இங்கே இருக்க எல்லா பிஸ்னஸ் டீலர்ஸும் தெரியும், வெங்கட் இனிமேல் நம்மளே டீல் பண்ணலாம். ஓகே பாய்ஸ், நானும் பி தான்.